Amen. Hallelujah. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபைக்கு அளவில்லை. பிரகடன வாசனம். அவருடைய கிருபைக்கு யாத்ரியாமம் 33 சொல்லுங்க ஆண்டவர் என்னோடு பேசும். கர்த்தர் பேசுகிறவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை வேதம் சொல்லுது ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். ஆமென். நாங்கள் பேசும் பொழுதே அது எங்களோட வாயிலிருந்து புறப்பட்டு எங்களை சுற்றி இருக்கிற உலகத்திலே ஒரு ஜீவனை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இதுல பாருங்கள், மோசே ஜனங்களை கர்த்தர் மோசையை விசாரித்த நோக்கத்துக்காக உருவாக்கி அவனை மாளிகையிலே வளர்த்து திரும்ப வனாந்திரத்திலே கொண்டு போய் அவனுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து மீண்டுமாய் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வருகையிலே இடையிலே ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்து பாவம் செய்தார்கள். பாவம் செய்த உடனே கர்த்தர் அதி பரிசுத்தர், சொல்லுங்க அதி பரிசுத்தர். கர்த்தர் அதி பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே அவரை பாவத்தோடு அணுக முடியாது. பாவத்தோடு அணுகினால் அவருடைய பரிசுத்தம் பாவத்தை அப்படி பாவமுள்ள யாவையும் அல்லது அவருடைய பிரசன்னத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத யாவும் அப்படியே பொசுங்கி எரிந்து போய்விடும். ஆகையினாலே கர்த்தர் இந்த ஜனங்கள் மேல் மலர்ந்துரு அவர் சொன்னார், நான் உங்களோடு வரக்கூடாது, நான் வந்தால் நீங்கள் எரிந்து போவீர்கள். நான் வந்தால் நீங்கள் எரிந்து போவீர்கள். அவர் சொன்னார், நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி உனக்கு விரோதியான எல்லா ஜனங்களையும் துரத்தி விடுவேன் என்று அவர் சொன்னார். ஆனால் ஜனங்களோ மிக வேதனைப்பட்டார்கள். இப்ப இந்த இடத்துல வந்து கர்த்தர் உங்களுக்கு சொன்னால், நான் எனது தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் என்று நாங்கள் உடனே சந்தோஷப்படுவோம். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து எங்களை வழி நடத்த போகிறாரே, பரலோக தூதனை காண்பது எவ்வளவு பாக்கியம் என்று நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படலாம். ஆனால் அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், மிகவும் துக்கித்து அவர்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டு துக்கம் கொள்ளாடி அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே நீர் எங்களோடு போகணும். கர்த்தர் சொன்னார், நான் போக முடியாது, நான் போனால் நீங்கள் மறித்து விடுவீர்கள், நான் போனால் நீங்கள் அழிந்து விடுவீர்கள், ஆகையினாலே நான் போக முடியாது, நான் வர வேணும் என்று சொன்னால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேணும், விடுதலையாகும் வரைக்கும் கூட எனது கூடாரம் உங்கள் மத்தியில் இருக்க முடியாது. வேதம் சொல்வது உடனே மோசே கூடாரத்தை பெயர்த்து கொண்டே ஜனங்களுக்கு வெளியில, பாளையத்துக்கு வெளியில, ஜனங்கள் வாசம்படி நடந்ததுக்கு வெளியிலே போட்டு திரும்ப மோசே திரும்பி வருகிறார். திரும்பி வந்து கர்த்தரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நீர் அல்லவா கொண்டு வந்தீர்? இதை பாருங்கள், இந்த ஜனங்கள் உமது ஜனங்கள் அல்லவா? இந்த ஜனங்கள் நீர் அல்லவா அழைத்த ஜனங்கள்? இது உம்முடைய ஜனங்கள் அல்லவா? மோசே ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நின்றான். இன்றைக்கு கர்த்தர் தேடுகிறது இப்படியான ஜனங்கள். ஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில நிற்கிற மோசேக்களை கர்த்தர் தேடுகிறார். இன்னைக்கு அபிஷேகம் வந்தோடனே, வல்லம வந்தோடனே, வரங்கள் வந்தோடனே ஜனங்கள்ல இருந்து மனுஷர் தங்களை புரித்து எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்றது? மோசே ஆப்ரஹாம் ஜனங்களுக்கும் தேவனுக்கும், எஸ்தர் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து எடுத்து போடும், இந்த ஜனங்களை நீர் தள்ளாதிரும். ஜனங்களுக்காக மோசே மிகவும் பரிந்து பேசினான். இந்த மோசே உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? மோசே யூத எப்ரேய ஜனா இருந்தாலும் கூட அவன் பார்வோனின் மாளிகையிலே வளர்க்கப்பட்டான். 40 ராஜகுமாரனாய் ராஜ பெயரோடு அவன் வளர்க்கப்பட்டான். தன்னை ஜாதி என்னென்று அறிந்த உடனே அவன் அந்த ராஜகுமாரன் பதவியிலிருந்து ராஜ மாளிகையிலிருந்து இறங்கி வந்து தன் ஜனங்களோடு சேர்ந்து கொண்டான். சேர்ந்து கொண்ட பொழுது அவன் நியாயமும் அவனுக்கு பழக்கமே, அரச மாளிகையில் இருக்கிறவனுக்கு பழக்கம் என்ன? எப்பொழுது நியாயம் விசாரிக்கிறான். மப்பிளையை கண்டால் உடனே திருத்துவது. அப்படியான சுபாவத்தோடு அவன் வந்து என்ன செய்தான்? தவறை கண்டோடன உடனே அந்த இடத்துல தண்டித்தான். அவன் தண்டித்ததன் நிமித்தம் அவன் எகிப்தை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. ஓடி வனாந்திரத்துக்குள் ஓடினவனை கர்த்தர் கண்டு முட்சடியிலே கர்த்தருடைய வல்லமை எரிகிறதை கண்டு அவன் முட்சடியிலே போறான். கர்த்தர் சொல்லாதது பரிசுத்த பீடம் பாதரட்சியோலை நீ கலட்டி போடு. அதை கலட்டி கர்த்தரை சந்தித்தது பின்பு கர்த்தர் சொல்றார், நீ போய் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வா. மோசே சொல்றோம்,
I don't want to go back. நான் பட்டது போதும், அங்க கஷ்டம் போதும், திரும்பவுமாய் நான் அந்த இடத்துக்கு போவது இல்லை. அந்த ராஜ மாளிகைக்கு நான் திரும்பவுமாய் நான் அந்த இடத்துக்கு போவது இல்லை. எனக்கோ பேச முடியாது. அவன் மீண்டும் மீண்டுமாய் கத்தருக்கு என்னால முடியாது முடியாது என்று சொன்னால், அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் கத்தர் மோசையோடு கூட இருந்து திரும்ப திரும்ப பேசுகிறார். நீ போகத்தான் வேண்டும். பாருங்கள், கத்தர் ஒரு மனுஷனை, ஒரு ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு நோக்கத்துக்காக உருவாக்குறான். சொல்லுங்க, நோக்கத்துக்காக உருவாக்குறான். ஒரு நோக்கத்துக்காக உருவாக்குறதன் பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய சகல வசதிகளையும் அவனுக்கு அவர் எடுத்து கொடுக்கிறான். அதுக்கேற்ற சகல பொருளாதாரமோ சூழ்நிலைகளோ இன்ஃப்ளூயன்ஸோ அல்லது என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் அவர் செய்து கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு பிறந்ததின் நோக்கத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் உங்களுடைய சரீரத்தை எடுத்து பார்ப்பீர்கள்னு சொன்னால் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் காணப்படுகிறது. ரைட், நோக்கம் இல்லாமல் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமும் உருவாக்கப்படவில்லை. ஒவ்வொரு அங்கமும் கண்களை உருவாக்கி இருக்கிறது, அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு பார்க்கிறது. செவிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. பல்லு உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஒன்று நாக்கை பல்லுக்குள்ளே வைத்திருக்காரு, அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. யாரோ சொன்னார்கள், நாக்கு எலும்பில்லாத நாக்கு அநேகம் பேசுறபடினால 32 லோக்கை போட்டு கத்தர் நாவை உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு. அது சரியோ புள்ளியோ எனக்கு தெரியாது, ஆனால் அப்படியாக உருவாக்கப்பட்டிருக்காரு. நாங்கள் ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும், சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். நாங்கள் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கார். ஆமென். இப்ப நாங்கள் சொல்ல முடியாது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பொருள் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு தராதரம் இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, என்னால முடியாது, அல்லது நான் அதிகம் படித்திருக்கிறேன், எனக்கு பெரிய பதவி இருக்கிறது, நான் உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், எப்படி இறங்கி போவது ஒன்று, எந்த ஒரு காரணமும் நாங்கள் எங்களுக்கு தேவனை காட்ட முடியாது. கொலேசியர் முதலாம் அதிகாரத்திலிருந்து சொல்வது உருவாக்கப்பட்ட யாவும் அவர் மூலமாக அவருக்காக அவரினால் உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்காக மாத்திரமே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, அவருக்காக மாத்திரமே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில ஒரு நோக்கம் ஒன்று காணப்படுமா இருந்தால் அது தேவ ராஜ்யத்தை எடுத்து செல்கிற நோக்கம் மாத்திரமே. ஹலலுயா. அப்ப நீங்க நினைக்கலாம், இந்த பிள்ளை என்ன மாதிரி, குடும்பம் என்ன மாதிரி, மனைவி கணவனோ என்ன, இவையெல்லாம் என்ன, இந்த படிப்பு, தராதரம், பொருளாதாரம், பேங்க்ல இருக்க பணம், அப்ஸ்டேர்ஸ் ஹவுஸ் எல்லாத்தையும் என்ன செய்யறது, ஏன் இவைகள் எல்லாம், இவைகள் எல்லாத்தையும் கத்தவங்களுக்கு கொடுத்தார். ஒரே ஒரு நோக்கம், தனது நாமத்தை மயப்படுத்தும் படிக்கார். ஹலலுயா. ஒரு மனுஷனை அவன் உருவாக்கும் பொழுது அவன் எந்த இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும், எந்த காலத்துல ஊழியம் செய்ய வேண்டும், எந்த ஜனங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்ய வேண்டும், ப்ளூ பிரிண்ட் கத்தரோட கரத்துல உண்டு, சாத்திரியில கரத்துல இல்ல. ஆனாலும் கூட குவைத்ல கத்தரங்களை வைத்திருக்கிறார். குவைத் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 வருஷத்துக்கு ஒரு ஜனங்கள் மாறிக்கொண்டே இருப்பாரு. அப்ப நான் நினைப்பேன், ஒரு பெர்மனன்ட் ஒரு சர்ச்சில் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் கத்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். அந்த தேசத்திலே அப்படியான ஒரு ஊழியத்தை செய்கிறீர்கள். கத்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த தேசத்திலே உங்களுக்காய் வைத்திருக்கிறத நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள், உங்களோட வறுமை, உங்களோட இயலாமை, உங்களோட வியாதி, உங்களோட பெற்றோர், உங்களோட மனைவி, உங்களோட புருஷன், ஒருவரும் தேவனால் அழைத்த அழைப்பை மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு அழைப்பை போதுகரால கூட கொடுக்கவும் முடியும். கொடுப்பவர் கர்த்தர், கீழ்ப்படிய வேண்டியது நாங்கள். ஹல்லேலூயா. மோசே பார்த்தீங்கன்னா அநேக ரீசன் சொன்னால், எனக்கு போக முடியாது, நான் திக்குவாயன், என்னாலே பேச முடியாது, உன்னை அனுப்பினது யார் என்று கேட்பார்கள், உன் தேவன் யார் என்று கேட்பார்கள், நான் போக மாட்டேன். ஆனால் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். நீ அவர்களுக்கு போச்சது, அவர் எப்பொழுதும் இருக்கிறவராயே இருப்பார். ராஜாக்களின் புத்தகங்கள், 4 புத்தகங்களை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். அருமையான சரித்திர கதை புத்தகம், நீங்கள் காலம் வேதம் வாசிக்காவிட்டால் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே நடந்த சரித்திரங்கள் அவைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னன்னு சொல்லுறது, வேலைக்கு வேலை ஜனங்கள் கட்டுக்களும் பெருமையிலும் பெண்ணாசையிலும் பொன்னாசையிலும் விழுந்து போனார்.
ஒரு மனுஷனை இழுத்து கொள்வது என்ன? ஆசை. அது பெண்ணோ பொண்ணோ பொருளோ மண்ணோ ஆசையிலே அவன் இழுபட்டு போறான். ஆனால் விழுத்துக்கொண்ட பொழுது தேவன் அவ்வப்போது ஒரு அந்நிய ஜனத்தை அனுப்பி அவர்களை சிறையிருப்பிலே கொண்டு மீண்டும் தன்பக்கமாய்த்திருக்கிறார். ஏன்? இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் கொண்டிருந்தது. அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். நாங்கள் சோர்ந்து போவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். நீ சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போறது பாவம். உன் வாழ்க்கையில மூன்று நாள் போய் மத்தியக்கிழமையில மூன்று நாள் போனால் அரவாசி வாழ்க்கையினாலே அப்படியே போய்விடும். அது பாவம். நீ அதுக்காக மனந்திரம். நாங்கள் நினைக்கிறோம் சோர்ந்து போவது என் கஷ்டத்தின் நிமித்தம். சோர்ந்து போவது பாவம். கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் எங்களை கிரியைகளை அடக்கி எங்களை குடும்ப கிரியைகளை அடக்கி நாங்கள் சோர்ந்து போகிறோம். நாங்கள் நினைக்கலாம் இதன் நிமித்தம் எனக்கு முன்னேற முடியாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நாங்கள் சார்ந்து கொள்வோமாயிருந்தால் அவர் அழைத்த அழைப்பிலே எங்களை எடுத்து செல்ல வல்லவராயிருக்கிறார். ஆமென். சோர்ந்து போறவர்களுக்காய், பாவத்தில் விழுகிறவர்களுக்காய், பின்னோக்கி போறவர்களுக்காய் யாரோ ஒரு மனுஷன் ஜெபித்துக் கொண்டே இருக்கவன். இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு ரிவைவலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மோசேக்கள், ஆபிரகாம்கள் இந்த தேசத்திலே எழும்ப வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு ரிவைவலை கொண்டு வர விரும்புகிறார். அவர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சபையாக, தனிப்பட்டவர்களாக, குடும்பமாக கர்த்தரை நோக்கி தருவோம். எடுத்து செல்லி நீர் எனக்கு சொன்னதுண்டோ, நீர் எனக்கு கிருபை தருவேன் என்று சொன்னதுண்டோ என்ன சொல்லுறான் மோசே? ஏன் அப்படியாய் சொன்னது உண்டோ என்று மோசே கேட்கவர். பாருங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் மோசே கர்த்தரை நோக்கி செவரி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். எனக்கும் என் கண் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டோ? மோசே கர்த்தரிடத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை வைத்து ஒரு கேள்விக்குறி என்னை போடுறான். நீர் சொன்னதுண்டோ? நீர் இப்படியாய் சொல்லி இருக்கிறீரா? நீர் எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்ததுண்டோ? இந்த ஜனங்களை எடுத்து செல்லக்கூடிய கிருபையை தருவேன் என்று நீர் சொன்னதுண்டோ? கர்த்தருக்கு அந்த இடத்துல ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. பாருங்கள் எடுத்ததாக வேதம் சொல்றது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழிகளை எனக்கு அறிவியும் இந்த சாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். இந்த நாட்களில் சபையாக நாங்கள் மோசைய போல எழுந்து நின்று ஆண்டவரே இந்த சாதி உமது ஜனம் என்று நினைத்தருளும் என்று கண்ணீரோடு செபிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவை. கர்த்தர் எங்களை தான் அழைக்கிறார். செபிக்கிறது என்று சொன்னால் ஏதோ குறைவான ஊழியம் என்று தயவு செய்து எண்ணாதீர்கள். வாலிப பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நிச்சயமா முழங்கால மனுச்சியால கணக்கணிக்கவன். கர்த்தர் வாலிபர்களை மிகவும் நேசிக்கிறார். வாலிபர்கள் எழும்பி நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வல்ல மேல நடக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதே நேரம் பிசாசானவனும் ஒரு சேலஞ்சை கொண்டு வர்றான். வாலிப உலகத்தை தான் அழித்து போடுவேன் என்று மாடர்ன் டெக்னாலஜி வாலிப உள்ளங்களின் சிந்தனை அப்படியே கவர்ந்து கொண்டு போறது. இந்த நாட்களில் யாரை பார்த்தாலும் பிஸி. என்ன பிஸி? நாங்க பிஸி. பிஸினஸை ஆக்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனால் என்னத்தை படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு குறிக்கோள் இல்லை. பக்கத்து வீட்டு பிள்ளை இலக்கியம் படிக்கிறது என்ற பிள்ளை படிக்கணும், பக்கத்து வீட்டு பிள்ளை ஸ்விமிங் போறது என்ற பிள்ளை படிக்கணும், பக்கத்து வீட்டு பிள்ளை டியூஷனுக்கு போறது என்ற பிள்ளை போகணும். போட்டியில ஆக்கள் தாங்களை பிஸியாக்கி கொண்டார்கள். ஸ்காலர்ஷிப் வருது, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், மியூசிக் கிளாஸ் போகணும், அங்கே போகணும், தையல் கிளாஸ் போகணும். எத்தனையோ ஆக்டிவிட்டீஸை கொண்டு வந்து அவர்கள் தாங்களை மிக மிக பிஸியாக்கி கொள்கிறார்கள். கத்திற்கு கொடுப்பதற்கு நேரம் இல்லை. ஒரு கூட்டத்துக்கு வறுமை அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னொரு கூட்டம் தங்களையே தாங்கள் பிஸியாகி கொண்டு போறார்கள். உங்கள் பிள்ளைகள் என்னத்தை படிக்க வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் என்ன?
அதுக்கு ஏற்றதாய் எதை படிக்க வேணும் என்று நீங்கள் நியமித்துக் கொள்ளும். கண்டதை எல்லாம் கற்கிறது அல்ல எங்களுடைய நோக்கம். எங்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. உங்களை ஒவ்வொருத்தருக்காக ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளையும் அழைப்பை கண்டு மாலிய பிள்ளைகள் உங்களுடைய வருங்காலத்தை கண்டு அதுக்கு ஏற்றதை மாத்திரம் தான் நாங்கள் கற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. உலகத்திலே அநேக இந்த நாட்களில் வேதம் சொல்றது இருக்கிற நாட்களில் அறிவு பெருகி போகும். அறிவு பெருகிறது. நீங்க நேற்றை போய் தட்டுங்கள் அறிவு மிகுதினால் என்னோ இல்லாமல் எழுதுகிறார்கள். அதை நேரம் அப்படியே விழுங்கி கொண்டே போறது. நீங்கள் நேற்றை திறந்தீங்கன்னு சொன்னால் நேரம் எப்படி போறதுன்னு தெரியாமல் நேரம் விழிச்சு கொண்டே போறது. படிப்பு 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 என்று போய்கொண்டே இருக்கிறார்கள். சின்னங்கள் இறுதியிலே கண்டது என்ன? அதிகம் படித்த பள்ளி கூழ்பானையில் விழுந்தால் மூதாதையர் சொல்லுவார். கண்டதெல்லாம் படிக்க வேணும் என்று நாங்கள் நினைக்க கூடாது. என் பிள்ளை ஓகே ஸ்போர்ட்ஸா, என் பிள்ளை ஸ்போர்ட்ஸ்ல மாத்திரம் போகும். என் பிள்ளைக்கு ஊழியமா, ஊழிய கலையில மாத்திரம் போகும். என் பிள்ளை என்ஜினியரா, என்ஜினியரிங் கலையில மாத்திரம். எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து தேவனுக்கு கொடுக்க நேரம் இல்லாமல் ஓடி தெரியக்கூடாது. இது இன்றைய நாள் உலகத்தின் கிறிஸ்தவர்களுக்கு விழுந்த ஒரு விக்கிர ஆராதனையா இருக்கிறது. நீங்கள் நினைக்காதீர்கள் நான் படிப்புக்கு விரோதமா இருக்கிறேன் என்று. என் பிள்ளைகள் படிக்கிறார்கள். மூத்தவர் ஹியூமன் ரிசோர்ஸ் செய்திருக்கிறார், அடுத்தவர் டாக்டர் படிக்கிறார், அடுத்தவர் இன்ஜினியர் படிக்கிறார்கள். அவர்கள் படிக்கிற பள்ளிக்கூட நாட்கள்ல அவர்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தை அதிகமாக மற்ற பாடங்களுக்கு நான் விடுவதில்லை. சில பல வந்து அழுவார்கள், நாங்கள் அந்த பிள்ளைலாம் அங்க போகுது இங்க போகுது அது நான் இன்னும் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க படிக்க வேண்டியது மியூசிக், அடுத்து ஸ்கூல் பாடம் போதும். நீங்கள் ஒரு நாள் வரும் பொழுது உங்களோட உத்தியோகத்தை விட்டுட்டு நீங்கள் ஊழியம் செய்யறதான் உங்களுக்கு சொல்லு. அது கத்தருடைய அழைப்பு வரும் வரைக்கும் நீங்க படிங்க, படித்து வேலை செய்யுங்க, நாள் வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவீங்க. அதுக்கேற்றதை மாத்திரம் படி. நாங்கள் படிக்க வேணும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. அதுக்காக அநேக காரியங்களை போட்டு எங்களை குழப்பி கத்திரிடத்திலேருந்து எங்களை புரிச்சு கொள்ளக்கூடாது. ஹலோ லூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது இன்பமாயிருக்கோ வெறுப்பாயிருக்கோ நான் அறியேன். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நியமித்துக் கொள்வது பெற்றாருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளை என்னவாய் வர வேண்டும்? ஒவ்வொரு நாளும் காலம்புற இந்த பிள்ளைக்கு ஜெர்மனி ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லுங்கள். என் பிள்ளை இந்த தொழிலே இந்த தொழில்நுட்பத்திலே கலை உள்ளவனாய் வருவான். ஆனால் அந்த தொழிலே நின்று என் கத்தரை மகிமைப்படுத்துவான். உயர்ந்த பொசிஷன்ல எங்களுடைய பிள்ளைகள் வர வேண்டும். ஆனால் அதிக படிப்புகளே போக கூடாது. நான் அதிக படிப்பு என்று சொல்லுவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம். என்னென்ன பிள்ளைகள் உயர்ந்த பொசிஷன்ல வந்தால்தான் அவர்கள் ஆண்டு கொள்ளக்கூடிய திறனும் அதிகாரம் அவர்களுக்குள்ள இருக்கும். அந்த இடத்திலே இருந்து அவர்கள் அநேக ஆத்மாக்களை தேவ பக்கமாய் திருப்புவார்கள். படிக்காமல் ஊழியம் செய்யலாம் என்று பிள்ளைகளை தயவு செய்து யோசிக்காது. படித்தால் தான் ஊழியம் செய்யலாம். படிப்பு ஊழியத்துக்கு மிக மிக முக்கியம். ஆனால் அதே வேளையில் என்னத்தை படிக்க வேணும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய சர்ச்சில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் ஒவ்வொரு கிழமையும் ஜெபிப்பேன். எங்கள் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் அவ்வளவு பாலிமெண்ட்ல நிற்க வேண்டும், உயர்ந்த இடங்களில் நிற்க வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்ந்த இடத்துல எடுத்து செல்லலாம். ஆமே. பெரிதாக சிந்தியுங்கள், ஆனால் கர்த்தரோடு கூட சேர்ந்து சிந்தியுங்கள். இதிலே மோசையை கேட்கிற ஆண்டவரே நீர் சொன்னது உண்டோ? நீர் எனக்கு இப்படியாய் வாக்கு தத்தம் கொடுத்தது உண்டோ? நீர் வாக்கு கொடுத்ததே நீர் சிந்தித்து பாரு. ஒருமுறை ஆண்டவருக்கு மோசே ஜெபத்தின் ஊடாக ஒரு கேள்விக்குறி எழுப்புறார், அல்லது ஒரு ஆலோசனை எழுப்புறார். ஆண்டவரே நீ நினைத்து பாரு, இது உமது ஜனம். ஆண்டவரே இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே இந்த ஜனங்கள் மாற்றப்பட வேண்டும். இவர்களில் இருக்கிற இந்த மனங்களா கழுத்துள்ள இந்த பெருமை இவர்களை விட்டு அகன்று போக வேண்டும். இவர்கள் ஒம்பக்கமாய் திரும்ப வேண்டும். திரும்பமாய் ஆசரிப்பு கூடாரம் பாளையத்துக்குள்ளே வர வேண்டும் என்று மோசே மிகவுமாய் வாஞ்சிக்கிறான். இங்க பாருங்கள், அதுக்கு கத்தர் சொல்கிறார். இவ்வளவுத்தையும் மோசே கேட்டதன் பின்பு கத்தர் என்ன சொல்கிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மோசி அதே கேட்டான். மோசி கேட்டானா, ஆண்டவரே எனக்கு உமது சமூகத்தை தாரம் என்று கேட்டானா? அது இலகு. மோசி தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்கிறான். நீங்கள் பார்த்துட்டேன்னு சொன்னால் அதில் நாங்கள் இப்போ வாசித்தோம். மோசை எழுந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும் பொழுது மேகஸ்தம்பம், அதாவது தேவ பிரசன்னம் வந்து ஆசரிப்பு கூடார வாசலில் நின்று அழைத்து கொண்டு மோசையை உள்ளுக்க போய் ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல மோசையை பேசுகிறான். என்ன பாக்கியமான உறவு முறை. நீங்க ஆலயத்துக்கு வரையில தேவ சமூகம் தேவ தூதன் அதுல நின்று உங்களை கைப்பிடிச்சு இங்க கூட்டிக் கொண்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? மோசியோடு கத்தர் அப்படித்தான் இருந்தா.
மோசே போகும் பொழுதெல்லாம் தேவன் தன் சிங்காசனத்திலிருந்து இறங்கி தன் மகா பரிசுத்த பீடத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் வரைக்கும் வந்து மோசையை எடுத்துக்கொண்டு தன்னிடத்திலே சேர்த்தார். அவனோடு பேச வேண்டியதை பேசினார். மோசேக்கு மோசே கேட்கவில்லை, ஆண்டவரே உமது சமூகத்தை தாரும், உமது சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று மோசே கேட்கவில்லை. மோசே கேட்டது, ஆண்டவரே உமது கிருபையை இந்த ஜனங்களுக்கு கொடும், அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை அவர்களை கற்றுக்கொடும். அப்ப நாங்கள் இங்கே பார்க்கிறோம், தேவ பிரசன்னத்துக்கும் கிருபைக்கும் இடையில பெரிய ஒரு தொடர்பு காணப்படுது. தேவ பிரசன்னம் வந்தால் அங்கே கிருபை உண்டு. சொல்லுங்க, கிருபை உண்டு. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிற இடத்துல கிருபை கிரிகை செய்கிறது. அடுத்ததாக பாருங்க, வேதம் சொல்லுறது நீர். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாது போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஹல்லேலூயா. உமது கிருபை போகாவிட்டால், உமது சமூகம் போகாவிட்டால் நாங்கள் போகவில்லை. உமது கிருபை எங்களோடு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. கிருபை என்று சொன்னாலே, கிருபை என்று சொன்னால் நாங்கள் செய்ய முடியாத செய்யக்கூடிய பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு பலம். என்ன சமம் கிருபை என்றால்? உங்களுக்கு செய்ய முடியாதை செய்யக்கூடியதால் உங்களை மாற்றுகிற ஒரு பலம். மரியாளுக்கு தேவன் சொன்னார், கிருபை பெற்றவளே. தேவதூர் வந்து என்ன சொன்னார், கிருபை பெற்றவளே வாழ்க. அப்ப இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கிறது? எங்களுக்குள்ளே கிருபை வருகிறது. அந்த கிருபை நாங்கள் செய்ய முடியாதை செய்யக்கூடிய பலனை எங்களுக்குள்ளே கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை, நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் எங்களால் செய்ய முடியாதை செய்யக்கூடிய பலனை அது எங்களுக்கு கொண்டு வருகிறது பரலோகத்திலிருந்து. அதிலே சார்ந்திருக்கிற மனுஷனுக்கு அந்த கிருபையின் பலன் உண்டாகிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இன் நான் பரலோக வாழ்க்கை எனக்கு நிச்சயம், நித்திய வாழ்க்கை நிச்சயம். அந்த அளவோடு அநேகம் பேர் நிறுத்தி விடுகிறார்கள். ஏதோ ஒரு மணித்தியால் நான் ஜெபிக்கிறேன், ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அப்படிதான் நினைத்தேன். ஒரு மணித்தியால் நான் ஜெபிக்கிறேன், ஒரு அதிகாரம் நாளுக்கு வாசிக்கிறேன், போதும். அதனை கர்த்தர் என்னை எதிர்பார்க்கிறான். இடைப்படாவிட்டால் இது சாதாரண ஒரு புத்தகம் மாத்திரமே. சொல்லுங்க, சாதாரண ஒரு புத்தகம். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலே ஜெருசலேமிலே மரித்தார் என்பது சொல்வது சரித்திரம். நீங்க எந்த சரித்திரத்தை கிளைனாலும் இயேசு கிறிஸ்து மறித்தார். கலண்டரே மாற்றி அமைத்திருக்கிறோம், கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின், அதான் உலக கலண்டர். இயேசு கிறிஸ்து மறித்தார் என்பது சரித்திரம், ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்காய் மறித்தார் என்பது ரட்சிப்பு. அதுதான் கிருபை. அவர் எனக்காக வந்தார் என்பதுதான் கிருபை. சொல்லுங்க, கிருபை. அப்போ மோசே சொன்னான், ஆண்டவரே உமது சமூகம் எனக்கு முன்பாக போகாவிட்டால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து போகக்கூடாது, நாங்கள் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து நாங்கள் விலக கூடாது, நாங்கள் இந்த இடத்திலே வாழும்படிக்காய், நாங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு வாழ்க்கை நடத்தும்படிக்காய் உமது சமூகம் என்னோடு கூட செல்லட்டும். நாங்கள் எத்தனை பேர் இந்த வசனத்தை பிடித்து ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரே உமது சமூகம் என்னோடு வரட்டும், எனக்கு ஒரு நிலைப்பாறுதலை தாருமென்று நாங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கோம். சமூகம் எங்களோடு போகணும்னு சொன்னால் நாங்கள் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 94 வேதம் சொல்லுது, அவது சமூகத்திலே மலைகள் உருகி போகும். மலைகள் உருகி போற அளவுக்கு அவருடைய சமூகம் வல்லம் உள்ளதா இருக்கு. தேவனுடைய சமூகம் என்று சொன்னால் என்ன? கர்த்தருடைய சமூகம் என்று சொன்னால் என்ன? கர்த்தரே அந்த இடத்துல வாழ்வார். அவருடைய கிருபையின் வழிகளை நாங்கள் கற்றுக்கொள்வோமாயிருந்தால் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட செல்லும். நாங்கள் ஜெபித்தால் அதன் பின்பு தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜெபம் ஒரு பிரதிபலனை கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை நாங்கள் பூசை செய்கிற மாதிரி தான். அதிகமாக ஒரு லிஸ்ட்டை கொண்டு போவோம். எல்லாரும் நாங்கள் என்ன செய்வோம்,
போதற்கு ஆஜீவிக்கணும், போதற்கு குடும்பத்துக்கு ஆஜீவிக்கணும், சபைக்கு ஆஜீவிக்கணும், தேசத்துக்கு ஆஜீவிக்கணும், பிள்ளைகளுக்கு ஆஜீவிக்கணும். ஒரு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதுக்காக நீங்க உச்சபிக்க விட்டுறாதீங்க. உங்களை செபந்தான் இவ்வளவா இந்த சபையை கட்டுறதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்லுவாரேன்னு சொன்னால், நாங்கள் எல்லா லிஸ்டுக்காகவும் ஜெபிக்க வேண்டும், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதன் பின்பு, ஜெபித்ததன் பின்பு தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோமா? தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்வதுதான் ஜெபம். மோசே போனான், தேவனுடைய பிரசன்னம் வந்து அவனை எடுத்து சென்றது. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசேக்கு பின்பு ஜோஷுவா எனும் அவனுடைய பணிவிடைக்காரன் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எல்லா ஜனங்களும் பாளையத்துக்கு வெளியில போயிட்டாங்க. கர்த்தர் சொன்னார், இதெல்லாம் மணங்கா காலத்துல ஜனங்கள் இதெல்லாத்தையும் வெளியில கொண்டு போகும், என்னை இவர்களை விட்டு பிரித்து விடு. ஜோஷுவா மோசையோடு பின்னால சென்றான். மோசே போய் தேவனோடு பேசினான், அதன் பின்பு பார்த்து பணிவிடைகளை பெற்றுக்கொண்டு திரும்பமாய் போய்விட்டான். ஆனால் ஜோஷுவாவோ வாசல் படியில காத்திருந்தார். எத்தனை ஜோஷுவாக்கள் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், எத்தனை ஜோஷுவாக்கள் எழும்பி உங்களுக்கு சொல்ல முடியும், என் அப்பா இல்லை, என் அம்மா இல்லை, மோசி அல்ல, நான் நிற்கிறேன் ஆண்டவரே உமது வாசப்படியும். எத்தனை ஏஸ்தர்கள் எழும்ப முடியும், ஆண்டவரே நான் செத்தாலும் சாகுவேன், உமது ஜனங்களை நான் விடுதலையாக்கும். சேலஞ்ச் உள்ள ஜனங்கள் எழும்ப வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு சேலஞ்சை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. என்னால் சேலஞ்சான ஒரு உலகத்தில் தான் நீங்கள் வளர்ந்து இந்த நிலைக்கு வந்தீங்க. சேலஞ்ச் எடுக்காவிட்டால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டீங்க. சேலஞ்சை பற்றி அநேக பகுதியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அனுபவமே உங்களுக்கு சேலஞ்சை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த சேலஞ்சை நாங்கள் என் கத்திற்காக எடுக்கக்கூடாது. ஏன் அது காலை 3 மணிக்கு முதல் பொழுதிலே நாங்கள் எழும்பி, முதல் அவரில் எழும்பி நாங்கள் ஏன் கத்தருடைய பிரசனத்தில் நிற்க முடியாது? அப்படியா நிற்கிற மனுஷன் தேவனுடைய அக்கினியை இந்த இடத்துல கொண்டு வரணும். ஒரு ரிவைவல் ஒன்று வரும். மோசிய போல நாங்கள் தேவனிடத்தில் நின்று, ஆண்டவரே இது உமது சனம், இது எனது குடும்பம், ஆண்டவரே உமது சனம், ஒருவரை சச்சித்தால் இந்த குடும்பத்தை ரட்சிப்பேன் என்று சொன்னேன், இந்த சனத்தை ரட்சியும் என்று நிற்கிறோம். பிள்ளைகளை கத்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் கத்தருடைய பிரசன்னத்தில் எல்லாம் நிற்க போறோம். மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள். கடிவீஸ்தர் சந்தகா அமதான் 9655563811 எங்கள் முகவரிகள் அப்பகே லிபினியான் PO Box 2318 சால்மியா 2202